கைஸ் நீங்க பாக்கிறது கேட்குறது உங்க சூப்பர் ஹீரோ டாக்கி உங்களோட வீடியோ பார்க்க ரொம்ப சந்தோஷம் ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பைமெண்ட் நோயம் வந்துருச்சு படத்தை எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்துட்டேன் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ரிவியூடையும் வந்துட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் எந்த ஸ்கிரிப்டோ எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த பண்ணல சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே மாதிரியே சொல்றான்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அது தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஸ்கிரிப்ட் எதுவும் கிடையாது ஏன்னா நான் படம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேசுகிறேன் எல்லாமே அதனால் இது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும் எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ நான் வந்து இது ஸ்பாயிலர் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்ல போகிறேன் பட் உண்மையாலே படம் பார்த்தோன்னா வந்து பயங்கரமாக இருந்தது நம்ம பார்த்தோன்னா வந்து நான் ஃப்ரேங்காக சொல்லணுன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸை பார்த்தோன்னா நம்ம ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம் பட் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அதை விட பார்த்தீங்கன்னா அதிகமாக போய் பார்த்தீங்கன்னா அந்த அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தோன்னா இந்த படத்தில் இருந்தது ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பைடர்மேன் மூவிஸ் ஆஃப் ஆல் டைம்னு கூட சொல்லலாம் அதுவும் மூணு ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் வந்து இது ஹானர் பண்ண போது டாம் ஹாலண்ட் அப்போ சொன்னப்போ பார்த்தீங்கன்னா வந்து சரி இது ஏதோ போது போல் ஃபுல்லாக ஃபேன் சர்வீஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபேன் சர்வீஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்டையும் அந்த ஜான் வாட்ச் அழகா பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது இதுக்கு முன்னாடி ஜான் வாட்ச் பண்ணாத எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு அவர் உண்மையாலே வந்து இந்த ஃபைனல் படத்தை அது ஸ்டோரிக்கு ட்ரூவா அதை பார்த்தீங்கன்னா அந்த உண்மையாலே ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு நினச்சிருப்பார் போல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பில்டரா பாத்தினா கொடுத்துருந்தாரு படம் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இருந்தது ஸோ ட்ராஜெடி அதுக்கப்புறம் ஆக்ஷனு ஸோ அதுக்கப்புறம் ஹியூமர் ஸோ ஹியூமரும் அந்த இருந்தது அது மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஒரு கூஸ்பா மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க உண்மையாலே சொல்ல போகணுன்னா ஸ்பைடர்மேன் என் கேம் மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய படம் ஸோ வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு பார்த்தோன்னா இருந்தது நான் சில பல விஷயங்களை ஹைலைட் பண்ணணும்னு இந்த இதில் உண்மையாலே பார்த்தோன்னா இந்த இது ஸ்பைடர் மேன் ஃபிலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தினா இருந்தது இதுக்கு முன்னாடி அந்த படங்களில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக இல்லை அதாவது எம்சியூ ஸ்பைடர் மேனை பொறுத்த வரைக்கும் சொல்லுனா மேபி சின்ன சின்ன எமோஷன்ஸ் இருக்கலாம் பட் அந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பார்த்தோன்னா அவங்க ஹார்ட்டை பார்த்தோன்னா உருக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் எந்த பத்திரமே இதுக்கு முன்னாடி கொடுக்கப்படல மேபி நான் டாம் ஹாலன்ஸ்பயர் மேன வச்சு ஒரு எமோஷன் எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் வரல ஒரு டஸ்ட் ஆனது அதுக்கப்புறம் என் கேமில் டோனிக்கும் பீட்ருக்கும் அந்த ஹக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேணால் வந்து ஹைலைட்டடாக இருந்தது நோவே ஹோம்க்கு முன்னாடி வரைக்கும் பட் இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தனா அது உண்மையாலே இது பார்த்தினா அது ஒரு ஸ்பைடர்மேன் படம் ஒரு பீட்ரு பார்க்கரோட படம் அப்படின்ற மாதிரி பார்த்தினா அது இருந்தது ஏன்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு சாய்ஸஸும் அதுக்கப்புறம் அவர் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் அது எல்லாமே பார்த்தினா அந்த படத்தில் எல்லாத்தையும் அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க படம் ஃபுல்லாக ஈஸ்டர் எக்ஸ் நிறையா இருந்தது நிறைய ரெஃபரன்சஸ் இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தது வில்லன்ஸ் கொண்டு வரதுலேருந்து அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சொல்ல போகணுன்னா நம்ம கிரீன் கார்பிலன் டாக் ஆக் எலக்ட்ரு அவங்க மூணு பேர் வந்துன்னா பயங்கரமாக பண்ணிட்டாங்க சேண்ட் மேன் அண்ட் லிசர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க பட் அவங்கள பார்த்தினா வந்து அந்தளவுக்கு ப்ரைமரி வில்லன்ஸாக காட்டாமல் ஒரு சைட் வில்லன்ஸாக பார்த்துன்னா வந்து வச்சிருக்க மாதிரி தோணுச்சு பட் அது ஓகே ஏன்னா எல்லா வில்லன்ஸையும் பார்த்தா ஒரே டைமில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணா பார்த்திங்கனா வந்து இந்த பக்கம் ஸ்பைடர் மேனுக்கு பக்கம் அது பார்த்தீங்கன்னா அடிவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி இருக்கப்போ அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஸ்பைர்மேன் குள்ள இருக்க அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா அந்த டோனி ஸ்டார்க் அண்ட் ஸ்பெயர்மேன் மாதிரி கிடையவே கிடையாது இது ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ அப்பா இருந்த டாமால்ஸ்பைர்மேனுக்கு வேறு வேலையே இல்லை வேற ஒரு ஹீரோ பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தான் டோனி சப்போர்ட் பண்ணார் ஓகே பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன லைவலி மாதிரிலாம் இருக்கும் அவங்களோட தாட்ஸ் வேற மாதிரி இருந்தது ஸோ அவங்க நினைக்கிற விஷயங்கள் வேறு வேறு மாதிரி இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் பீட்டருக்குமே பார்த்தோன்னா ஒத்து போகாமல் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் அவங்க அதுலேயும் காமிச்சிருந்தாங்க அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீ ஒரு அவஞ்சர் நான் ஒரு அவஞ்சர் உன்னோட பவர் லெவல் வேறு மாதிரி என்னோட இது வேறு மாதிரி உன்னோட ஜஸ்டிஸ் வேறு மாதிரி உன்னோட தாட்ஸ் வேறு மாதிரி என்னோடது அதே மாதிரி வேற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணிச்சு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த கெமிஸ்ட்ரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் பீட்டர் பார்க்க பொறுத்த வரைக்கும் அண்ட் எம்ஜே அண்ட் பீட்டர் பார்க்க ஒரு ரிலேஷனை சொல்ல போனோன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதையும் பார்த்தினா வந்து செம்மையாக பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தினா வந்து ஹோம் கம்மிங்கில் லிஸ்ஸு பார்த்துனா இருந்தாங்க சரி ஒரு டீனேஜ் பையனுக்கு க்ரஷ் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்னு இருந்தப்போ அதுக்கப்புறம் ஃபார் ஃப்ரம் ஹோமில் சடனாக பார்த்தினாந்து இப்போ எனக்கு எம்ஜிஓ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது என்னடா அது ஒன்று பிளாட்டுக்காக ஏதோ கொண்டு வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து இருந்தது பட் இந்த படத்தில் பார்த்தோன்னா அந்த டெப்த் இருந்தது உண்மையாலே அந்த ரெண்டு கேரக்டருக்கும் பார்த்தினா வந்து உண்மையாலே எம்ஜி அண்ட் பீட்டர் காமிக்ஸில் பார்த்த மாதிரியே பார்த்தினா அந்த ஒரு ஃபீல் இருந்தது அண்ட் நெட்டும் பார்த்தோன்னா வந்து சும்மா இல்லை அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் பார்த்தோன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதுவும் பார்த்தோன்னா வந்து டேர்னிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வர ஒரு ஆளாக இருப்பார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் ஃபேன் சர்வீஸை சொல்ல போனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து கமெண்ட்ஸில் சொன்னால் தான் அது பார்த்தினா எனக்கு தெரியும் ஸோ நான் வந்து அதை சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாயிலர் மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருக்கும் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்கள் பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லெவலில் வச்சேன் அதையும் பார்த்தீங்கன்னா அந்த தாண்டி மாறுவலன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை கொடுத்துட்டாங்க நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த படம் பிடிச்சிருந்துது அவன் இந்த சென் கேமிக்கு எந்தளவுக்கு ஹைப் இருந்ததோ அதை பார்த்தினா அந்த இது கொண்டு வந்தது அண்ட் அதை பார்த்தினா அந்த இவங்க வந்து சொதப்பாம அதையும் பார்த்தா இவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் இந்த படத்துக்கு அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஸ்டோரி லைன் பிளாட்டு நிறைய எலமெண்ட்ஸ் மல்டிவர்சல் எலமெண்ட்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே படத்துல பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு மாஸ்டர் பீஸ் ஆக்கியிருக்காங்க அவ்வளவுதான் பார்த்தோன்னா என்னால சொல்ல முடியும் இப்போ வரைக்கும் என்னால் ஸ்பாய்லர்ஸ் பெருசாக சொல்ல முடியாது ஆஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா இப்போதைக்கு பேச முடியாது ஸோ நீங்கள் எல்லோரும் பார்க்குறேங்க அப்புறம் ஒரு ஒன் வீக் அப்புறம் பார்த்தோன்னா மேபி நம்ம ஷேர் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு லைவ் கூட வர இதுக்காக ஸ்பெஷலாக நம்ம இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நோவே ஹோமை மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் நீங்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தது இப்போ கிடச்சிருச்சு ஸோ உண்மையாலே பார்த்தோன்னா அந்த படம் வேறு மாதிரி நான் வந்து ரேட்டிங்ஸ்லாம் சொல்லி அந்த படத்தோட ஒரு தரத்தை குறைக்க விரும்பலை ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாகவே அந்த படத்தோட ரேட்டிங் இருக்கட்டும் ஸோ இப்போ ஒரு ஃபைவ் எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் டென்னு கேட்குறீங்கன்னா டென் அட் ஆஃப் டென் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கிங்கன்னா ஹண்ட்ரட் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு கண்டிப்பாக இது ஹார்ட் ஃபில்ட்டாக இருக்கும் ஸ்பைடர் மேன் படமாக தெரியும் பீட்டர் பார்க்கரோட படமாக தெரியும் ஸோ இந்த மாதிரி அண்ட் ஜான் வாட்சோட அந்த ஒரு வேறு மாதிரியான ட்ரான்ஸிஷன் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தெரியும் டாம் ஹாலோட கெரியர் பெஸ்ட்டாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ஆக்டிங்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் ஆன் பாயிண்ட்டில் உண்மையாலே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ஸு ஸோ அந்த இடத்துல நம்மளாக இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணும் உண்மையாலே அது நடந்தால் எப்படி ஃபீலாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அவர் எக்ஸ்ப்ரஷன்ஸை கொடுத்துருக்காரு அவரோட கேரியர் பெஸ்ட்டாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்துருச்சு மறக்காம செக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் எந்த ஒரு இல்லாமல் ப்ளைண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அதனால் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறதுக்கு ஒரு ஒன் வீக் போட்டோம் சீன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சும் மேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் என்ன சமையான வீடியோ சந்திக்கிறத வரைக்கும் ஸில் அவுட் கைஸ்